ரியல்மியூ இப்போ புதுசாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த குவாரண்டைன் முடிஞ்சு எல்லாருமே ஒர்க் அவுட்ஸ், சைக்கிளிங், ரன்னிங் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதை ட்ராக் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம கண்டிப்பாக நினச்சிருப்போம். இந்த ரியல்மி வாட்ச் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, டே டு டேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தா இருக்கா, இது ரீட்டில் இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் விஜய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டேக்கில் நீங்கள் சேனல் புதுசாக இருக்குன்னா கீழே ரிப்ளை சப்ஸ்கிரைப் பண்ணணும், கூட மறக்காம பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெக் அண்ட் கேஜெட் ரிலேட்டட் கண்டென்ட் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க. இதோட பேக்கேஜை பற்றி பார்ப்போம். இங்கே ரியல்மி ஆப்பிளோட பாக்ஸ் டைப்லேயே கொடுத்துருக்காங்க, பட் ரியல்மி அவங்களோட டிப்பிக்கல் எல்லோ கலரும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஸ்மார்ட் வாட்ச், அப்புறம் யூசர் மேனுவல், அப்புறம் சார்ஜிங்காக ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வயர்லெஸ் சார்ஜர் கிடையாது. டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இங்கே 1.4 inch LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான், ஸ்டாப் அவ்வளோ நல்லா இல்லை, பட் ஓகே. இதோட வெயிட்டுமே 31 gram தான், ஸோ லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் கையில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. சைட் பட்டனில் எல்லோ ஆக்சன்ட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அப்புறம் பேக்கில் வரக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சார்ஜிங்காக போகோ பின்னும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப் டிசைனில் மைனஸ் ஹெட் பேக் இருக்குது. இந்த வாட்ச் கட்ட டைம் எடுத்துக்குது. மற்றபடி இந்த டிசைனில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓவராலாக நல்லாவே இருக்குது. பாக்ஸ்லேயே இங்கே பிளாக் ஸ்ட்ராப்போட வருது, ரெட், க்ரீன், ப்ளூ ஸ்ட்ராப்ஸ் இருக்குது, பட் ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கணும். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 14 different ஃபிட்னஸ் ட்ராக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டே ஹார்ட் ரேட் மானிட்டரும், அப்புறம் பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு மானிட்டர் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா இங்கே 160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் மானிட்டரிங்கோட 7 நாள் வரைக்கும் இருக்கும், அது இல்லாமல் 9 நாள் வரைக்கும் பேட்டரி வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். இங்கே ரியல்மி வாட்சில் அவங்க IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒர்க் அவுட்டுக்கும் நீங்கள் ஸ்விம்மிங்க்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே 7 days ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டியை ஸ்டோர் பண்ண முடியும் இந்த வாட்ச்லேயே. இங்கே ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் வைஃபை அண்ட் LTE சப்போர்ட் இங்கே இல்லை. இதில் கால் நோட்டிஃபிகேஷன் வரும், ஆனால் நீங்கள் கால் ஆன்சர் பண்ண முடியாது, மியூட் பண்ணலாம் இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த வாட்சை வச்சு உங்கள் ஃபோன் கேமராவை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயும் இருக்கிறதா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதோட ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்காக டெய்லி யூசேஜுக்கு இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணோன்னா நீங்கள் ரியல்மி லிங்கை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இதோட நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கோம். இதில் 6 phase கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக. டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் மற்றதை காட்டிலும் டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு வாட்ச் ஃபேஸை மாற்றிக்க முடியும். இதில் உங்கள் கஸ்டமைஸ் வாட்ச் ஃபேஸ் கூட யூஸ் பண்ண முடியும். ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வெதர் ரிப்போர்ட், ஸ்லீப் ட்ராக்கிங், ஹார்ட் ரேட் ட்ராக்கிங் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் போயிருக்கீங்க, கேலரிஸ் எவ்வளோ பேர்ன் ஆயிருக்குன்னு இது டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். இதில் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் குயிக் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் பார்க்க முடியும், அதுவே ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா ஆக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் காட்டும். இது எல்லா ஃபிட்னஸ் ட்ராக்கர் மாதிரியே தான் இருக்குது. இங்கே எக்ஸ்ட்ராவாக கேமரா கண்ட்ரோலும் மெடிடேஷன் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் இருக்குது. இது எல்லா பட்ஜெட் ஃபிட்னஸ் ட்ராக்கர் மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் அக்யூரசி ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இதுக்கும் மற்ற ஃபிட்னஸ் பேண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாது, இன்கேஸ் நீங்கள் அதை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா. இது ஒரு ஜஸ்ட் ஃபிட்னஸ் பேண்ட் தான், இதில் ஒரு வாட்ச் வைஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க மார்க்கெட் பண்ணுற மாதிரி இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் தான். ஓவரால் ஒரு நல்ல டிஸ்பிளேவோட ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரியல்மி லிங்க் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்சில் கொடுக்குறதெல்லாம் இங்கே டீட்டெயிலாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செட்டிங்கில் வாட்ச் ஃபேஸ் மாற்ற முடியும், அப்புறம் ஜென்ரல் கஸ்டமைசேஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கடைசி இந்த வாட்ச் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 4000 ரூபா கொடுத்து இந்த வாட்ச் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் 2500 ரூபா கொடுத்து எம்ஐ இல்லாத ஃபிட்னஸ் பேண்ட் வாங்கலாம் நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு இந்த ஃபிட்னஸ் பேண்ட் மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் இந்த வாட்ச் டைப்பில் தான் எனக்கு வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கலாம். கொடுக்குற காசுக்கு இது ஓகேவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.